இப்பொழுது இந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ் பட்டாணியை எடுத்துள்ளேன். அது என்டையர் நைட் ஊற வைத்து நான்கு முறை நன்றாக கழுவி எடுத்து வைத்துள்ளேன். கொத்தமல்லி இலை மற்றும் புதினா இலை சிறிது, ஒரு நான்கு தக்காளி, மூன்று பச்சை மிளகாய், இவற்றையும் சுத்தம் செய்து கட் செய்து எடுத்துக்கொள்ளலாம். காய்ந்த மிளகாய் பேசறப்பதற்காக நீரில் ஊற வைத்துள்ளேன். மேலும் பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸ் ஒரு ஆறு ஏழு எடுத்துள்ளேன். இந்த பட்டாணி சாதத்துடன் கலப்பதற்கு உருளைக்கிழங்கு, வாழைக்காய் ஒன்று எடுத்துள்ளேன். மேலும் இஞ்சி பூண்டு உழுது செய்வதற்கு இஞ்சி பூண்டை சுத்தம் செய்து வைத்துள்ளேன். இப்பொழுது மசாலா பேஸ்ட் அரைப்பதற்கு தேங்காய் சிறிது, கருவேப்பிலை சிறிது, பூண்டு சின்னது ஒரு ஐந்து பல், வெங்காயம் மூன்று, பொட்டுக்கடலை ஒரு நாலு ஸ்பூன், மிளகு ஒரு ஸ்பூன், ஜீரகம் அரை ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன் இவற்றை எடுத்துள்ளேன். இதை பேஸ்டாக அரைத்து கொள்ளலாம். இப்பொழுது மசாலா பேஸ்ட் அரைப்பதற்கு தேங்காய் சிறிது, கறிவேப்பிலை, பூண்டு ஒரு நான்கு பல், பொட்டுக்கடலை ஒரு நாலு ஸ்பூன், மிளகு ஒரு ஸ்பூன், ஜீரகம் சோம்பு அரை ஸ்பூன் இவற்றுடன் வெங்காயம் ஒரு மூன்று, ஒரு சிறிய தக்காளி இவற்றை எடுத்துள்ளோம். இவற்றை மிக்சியில் பேஸ்டாக அரைத்து கொள்ளலாம். இப்பொழுது பட்டாணி சாதம் செய்வதற்கு ஒரு வாழைக்காய், உருளைக்கிழங்கு பெரியது ஒன்று நறுக்கி வைத்துள்ளோம். தக்காளி நாலு, மூன்று பச்சை மிளகாய் கட் செய்து வைத்துள்ளோம். ஆனியன் பெரிய ஆனியனையும் சிறிய சைஸ் ஒரு ஐந்து கட் செய்து வைத்துள்ளோம். மேலும் புதினா சிறிது, கொத்தமல்லி தலை சிறிது சுத்தம் செய்து எடுத்து வைத்துள்ளோம். சாதம் செய்வதற்கு மசாலா பேஸ்ட் ரெடி செய்து வைத்துள்ளேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ஆல்ரெடி நான் கூறியுள்ளேன். காய்ந்த மிளகாய் பேஸ்ட் மற்றும் இஞ்சி பூண்டு விழுது இவற்றை ரெடி செய்து வைத்துள்ளேன். இப்பொழுது நன்றாக இரவு முழுவதும் ஊறிய பட்டாணியை நன்றாக மூன்று நான்கு முறை கழுவி எடுத்து வைத்துள்ளேன். ஸ்டவ்வை ஆன் செய்து கொள்ளலாம். இதனுடன் நல்லெண்ணெய் ஒரு ஒன்றரை ஸ்பூன், கடலை எண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கொள்ளலாம். எண்ணெய் நன்றாக காய்ந்தவுடன் பட்டை கருமிளகு, பிரிஞ்சி இலை, ஏனிஷ் மராட்டி மொக்கு, கல்பாசி, ஏலக்காய் இவைகளை சேர்த்து நன்றாக வதக்கி கொள்ளலாம். கிராம்பு இலை நன்றாக வதங்கியவுடன் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து கொள்ளலாம். ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம்
அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து கொள்ளலாம். இதனுடன் கறிவேப்பிலை இப்பொழுது நறுக்கி வைத்த வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ளலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கொள்ளலாம். இஞ்சி பூண்டை ரொம்பவும் டேஸ்டாக அரைக்கக்கூடாது, துப்பியாக இருந்தால் சுவை நன்றாக இருக்கும். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் குழம்பு பவுடர் சேர்த்துக்கொள்ளலாம். இப்பொழுது அரைத்து வைத்த மிளகாய் பேஸ்டை 1 ஸ்பூன் சேர்த்துக்கொள்ளலாம். இப்பொழுது இதனுடன் அரைத்து வைத்துள்ள மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கொள்ளலாம். சிறிது தண்ணீர் சேர்த்துக்கொள்ளலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வைத்துக்கொள்ளலாம்.
ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து குழறோம். இப்பொழுது குக்கரின் மூடியை கொதி வரும் வரை மூடி வைத்து விடலாம். இதனுடன் சுத்தம் செய்து நறுக்கி வைத்துள்ள கொத்தமல்லியை புதினா சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு 2 நிமிடம் மூடியை வைத்து மூடி விடலாம். கிளறி விட்டு கொள்ளலாம். இப்பொழுது இதனோட நறுக்கி வைத்துள்ள உருளைக்கிழங்கை சேர்த்துக் கொள்ளலாம். ஊற வைத்த பட்டாணியையும் சேர்த்துக் கொள்ளலாம். சிறிது தண்ணீர் சேர்த்துக் கொள்ளலாம். ஒரு 3 நிமிடம் கொதி வரும் வரை மூடி வைத்து விடலாம். இந்த கிளாஸில் 3 கிளாஸ் ரைஸ் ஊற வைத்துள்ளேன். இது நாம் சாதாரணமாக சமைக்கும் அரிசியை யூஸ் ஒரு நன்றாக கொதியும் வரை ஒரு 5 நிமிடங்கள் கழித்து கடைசியாக வாழைக்காயை சேர்த்து கிளறிவிட்டு
குக்கரின் மூடியை போட்டு ஒரு ரெண்டு விசில் ஒரு வரை வேக வைத்து எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது குக்கரின் மூடியை திறந்து விடலாம். நன்றாக கிளறிவிட்டு இதனுடன் நறுக்கி வைத்த வாழைக்காயை சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு நிமிடம் இப்பொழுது சுடுதண்ணீர் சேர்த்துக்கொள்ளலாம். உப்பு சரிபார்த்து தேவையான உப்பு சேர்த்து கொள்ளலாம். உப்பு குறைவாக உள்ளது, தூள் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக் கொள்ளலாம். இன்னும் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து கொள்ளலாம். கொத்தமல்லி இலை தூவி ஒரு ரெண்டு விசில் வரும் வரை வேக வைத்து எடுத்துக்கொள்ளலாம். வந்துவிட்டது. குக்கரை ஆஃப் செய்துவிட்டு ப்ரெஷர் அடைஞ்சவுடன் குக்கரின் மூடியை திறக்கலாம். இப்பொழுது ரெண்டு விசில் வந்து ஸ்டவ்வை ஆஃப் செய்துவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனவுடன் ஓப்பன் செய்துள்ளோம். சாதம் மிகவும் நன்றாக வந்துள்ளது.
இப்பொழுது சாதம் நன்றாக குழையாமல் தனித்தனியாக வந்துள்ளது. தேங்க்யூ. கிரீன் சட்னி செய்வதற்கு ஒரு சிறிய கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, பொட்டுக்கடலை ஒரு 5 ஸ்பூன், பூண்டு ஒரு 4 பல், பச்சை மிளகாய் 1, இஞ்சி 1 துண்டு, தேங்காய் 1 1/2 மூடி இவற்றை எடுத்துள்ளேன். உப்பு 1 1/2 ஸ்பூன் போட்டுள்ளேன். இதனுடன் பெருங்காயத்தூள் சிறிது சேர்த்துக்கொள்ளலாம். இந்த கிரீன் சட்னிக்கு கருவேப்பிலையும் 1 1/2 அளவிற்கு சேர்த்துக்கொள்ளலாம். காய்ந்த மிளகாய் சேர்த்து கருவேப்பிலை சிறிது சேர்த்து கிரீன் சட்னியுடன் சேர்த்துக்கொள்ளலாம்.